உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் பாபநாசம் கல்லூரியினுடைய நூலகத்துறை இணைந்து நடத்தும் 2 வார தொழில் முனைவோர் விழிப்புணர்வு முகாம் 4வது நாள். மாணவர்களே, நாங்கள் இந்த 4 நாட்களாக பங்கேற்பாளர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே மேடையில் வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் மதுரைவீரன் அவர்களே, வரலாற்றுத்துறை பேராசிரியர் மதுரைவீரன் அவர்களே, 2 நாள் கருத்தரங்கில் பூட் கேம்பில் பயிற்சி அளித்த நிபுணர் விஜயலட்சுமி அவர்களே, அடுத்த பயிற்சியை வழங்க இருக்கக்கூடிய தங்கராஜ் அவர்களே, தொழில் முனைவோராக மாற விரும்பி வந்திருக்கக்கூடிய பலவேஷம் மற்றும் சுப்பையா அவர்களே, பொன்லட்சுமி அவர்களே, அன்பிற்குரிய டாக்டர் பாலச்சந்தர் அவர்களே, இனிய மாணவ மாணவிகளே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த பூட் கேம்ப் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்தியா முழுவதும் வகுப்பறைகள் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லா கல்வியாளர்களும் குறிப்பிடுவது. அதாவது மாணவர்களுடைய பங்களிப்போடு வகுப்பறைகள் இருக்க வேண்டும். இப்போ இந்த 2 பூட் கேம்பில் நீங்கள் பங்கேற்ற பின்பு என்ன உங்களுடைய பங்களிப்பு வந்து அதில் செலுத்தும் போது, சார்ட்டு தயார் பண்ணுவது, அந்த லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுவதன் மூலமாக, அந்த பங்கெடுப்பதன் மூலமாக அதை உள்வாங்கி உள்ளே சென்று விடுகிறீர்கள். இதுதான் வகுப்பறை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. இதைத்தான் வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பங்கர்ரா என்பவர் என்ன குறிப்பிட்டார் அப்படின்னா, இந்த பங்களிப்போடு கல்வி வேண்டும், இந்த பங்களிப்போடு கல்வி மட்டுமே வாழ்க்கைக்கான வழியை காட்டும், உங்களுக்கான கேள்விகளுக்கு பதிலை தேட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், அதோடு அறிவு நம் மேம்பட்ட தொழில்நுட்பம் இந்தியா முழுவதும் தேசிய கண்டம் முழுவதும் கொட்டி கிடந்திருக்கிறது, அதை அறிவியல் பூர்வமாக மீட்டெடுத்து இந்த தொழில்நுட்பத்தோடு ஒருங்கிணைக்க வேண்டும். நேற்று கூட ஒரு மாணவி கேட்டாங்க, அப்போ இந்த கல்வி வேண்டாமா? கல்வி வேண்டும், அந்த கல்வி மாணவர்களுடைய பங்களிப்போடு இருக்க வேண்டும். அதற்கு தான் திரும்ப திரும்ப கல்வியாளர்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸை பாருங்கள், ஃபின்லாந்தை பாருங்கள், நெதர்லாந்தை பாருங்கள், ஸ்வீடனை பாருங்கள், நார்வேயை பாருங்கள், அந்த கல்வியை எங்களுடைய மாணவர்களுக்கு வழங்குங்கள். 20 லட்சம் மாணவர்கள் ஒரு கேள்வி ஒரே பதில் என்பது எந்த வகையில் சரியாகும்? இங்கே வந்திருக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு சின்ன குழந்தைகள்கிட்ட இதே கருத்தை தான் வச்சேன். அப்படி இல்லையே, 20 லட்சம் மாணவர்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும், 20 லட்சம் மாணவர்களும் வெவ்வேறு உருப்பம் உண்டவர்கள். அப்படித்தான் உலகளவில் கல்வி வழங்கப்பட்டிருக்குது. அதுதான் படைப்புத்திறனை நோக்கு நகர்த்தம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த மாணவர்களே, அதுதான் இந்த தொழில் முனைவோரிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஒரு ஐடி ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எப்படி தொழில் முனைவோராக நகர்த்தி செல்வது. நான் அதே பேர்ஃபுட் காலேஜிலிருந்தே நகர்ந்து வரேன். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வளங்களை, ரிசோர்ஸை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது, ஒரு தொழில் முனைவோராக எப்படி பயன்படுத்திக் கொள்வது. நம்ம எங்கேயோ ஒரு தொழில்நுட்பம், ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு சர்வீஸ் ஓரியன்டோடு, இல்லை ஒரு உற்பத்தி செய்யணும், அந்த ப்ராடக்டை வெளிநாடுகளிலிருந்து வர வைக்கணும், வியட்நாமிலிருந்து சுண்ணாம்புக்கல் இந்தியா முழுவதும் அதான் வந்துகிட்டு இருக்கு. கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது வியட்நாமிலிருந்து தான் இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கு. இங்கே இல்லை, அப்படி இல்லை, இங்கே இருக்கிற வளங்களை பயன்படுத்தணும். நான் சொல்லக்கூடிய தொடர்ந்து உதாரணம் இங்கே உள்ளவங்களை தான் வழங்கிட்டே வந்துட்டுருக்கேன். இப்போ ட்ராவல் அண்ட் டூரிசம் அப்படிங்கிற வேறு செக்டர் பார்க்குறேன், வெவ்வேறு செக்டர், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் இந்தியா முழுவதும் எவ்வளோ வளங்கள் கொட்டி கிடக்கு. நியாயமாகவும் வரக்கூடிய பயணிகளுக்கு ஏதுவாகவும் அவர்களை சந்தோஷமாக இருக்க வைக்கும்படியாக நடந்து கொள்கிறார்கள் இல்லையே? நடந்து இருக்காங்களே, நீங்கள் பாருங்கள். பொள்ளாச்சியில் அந்த நான் அந்த அட்ரஸ் சொல்கிறேன், நீங்கள் இப்போ உடனே அடிச்சிடலாம். செண்பக விலாசம் ஹோம் ஸ்டே அப்படிங்கிறது சாதாரண ஆள் நடத்தலை. அவர் ஒரு பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் செண்பக விலாசம், SHEN, செண்பக விலாசம் ஹோம் ஸ்டேன்னு அடிங்க சமத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் வரும். அவர் ஒரு ஜமீன்தார், வானவராயர். ரஜினியினுடைய படத்திற்கு அவங்க பேர் வைக்கும்போது எனக்கு வானவராயர் பேர் வச்சுக்கிறேன் அப்படின்னு போய் அவர்கிட்ட தான், அவர் வீட்டில் தான் கேட்டாங்க. அவர் இப்போ இல்லை,
அவருடைய மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் தெரியும். இந்தியா சுதந்திரம் அடையுது, ஜமீன்தாரி போகுது, லேண்ட் சீலிங் ஆக்டில் லேண்டு நிறைய நிலங்கள் அவர் உணர்ந்து போகுது. ஆனால் இருக்கக்கூடிய நிலங்களை மேம்படுத்தி விவசாயத்தில் வர்றாங்க. அக்ரிகல்ச்சர் வானவராயர் அக்ரிகல்ச்சர் கல்லூரி மீதி இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வளங்கள் முழுவதையும் டூரிசம் அண்ட் ட்ராவல் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலகம் முழுவதும் ட்ராவலர்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க. செண்பக விலாசம் அப்படிங்கிற அது ஒரு காலத்தில் காட்டு பங்களான்னா தான் தெரியும். நடத்துகிற சங்கர் வானவராயர் ஒரு ஜமீன்தார் எப்படி மாறி வந்திருக்கார் பாருங்க. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வேறு ரிசோர்ஸை எப்படி பயன்படுத்துவது, அது முக்கியம். அப்போ ஒவ்வொரு இருக்கக்கூடிய வளங்களை எப்படி பயன்படுத்துவது, அப்போ இது போன்ற இதெல்லாம் வந்து நம்ம அடையாளப்படுத்த வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இதை எப்படி வந்து சந்தைப்படுத்துவது, அதற்கு தான் இந்த தொழில்நுட்பத்தை வந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இதில் பெரிய டூ டெக்னிக்கான வேடெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அதை வந்து என்னது இவரை தயாரித்து வழங்குகிறார்கள். உலக அளவில் 70% சந்தையை மார்க்கெட்டை வர்த்தகத்தை கையில் வைத்திருப்பவர்கள் இஸ்ரேலியர்கள் தான். சின்ன நாடு, அதில் நேர் பாதி டெசர்ட்ஸ். நான் ஏற்கனவே ஏதோ ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன், சொன்னது தான் திரும்ப திரும்ப வெவ்வேறு பங்கேற்பாளர் வரனால சொல்ல வேண்டியிருக்கு. 70% சந்தை இருக்குது. கல்லூரி முடித்து வரக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு ஆண்டர்பிரனாக கட்டாயமாக மாறியே ஆக வேண்டும். மாறி நீங்கள் ப்ரூவ் பண்ணால் தான் உயர்கல்விக்கு செல்ல முடியும். அதான் அந்த கல்வி, அந்த கல்வி வழங்குறது. அப்போ இங்கே வந்து என்ன அது அப்படின்னா, அப்போ இந்த நீங்கள் வெளியே போனோன்னா இந்த கல்வி உங்களுக்கான வாய்ப்பையும் வாழ்க்கையும் தொடர்வதற்கு பயன்படுத்துமா? 10வதுல தேர்வு எழுதியிருக்கிறோம், +2 தேர்வு எழுதியிருக்கிறோம், பிஎஸ்சி படிக்கிறீங்க, பிகாம் படிக்கிறீங்க, 6 ஒரு தேர்வு படிக்கிறீங்க, அப்புறம் அதுக்கு தேசிய அளவில் பல்வேறு போட்டித் தேர்வுகள். இப்போ இதெல்லாம் நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தின தேர்வு இல்லையா? அப்போ இதில் என்ன தரக்குறவாடு இருக்குது? அப்போ அதை சரி பண்ணணும் இல்லையா? இருக்கட்டும். அப்போ சர்வதேச அளவில் இது போகும்போது அப்போ இந்த நோக்கோடு தான் நம்ம எங்க வேண்டும். அப்போ இந்த குறைபாடு இருக்குது என்பதற்காக அப்போ இதை வந்து நம்ம விட்டுவிட முடியாது. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து ஆண்டர்பிரனர் சார்ந்த நிறைய சர்வதேச அளவில் மேகசின்ஸ் வந்திருக்கு. நமக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஓகேயா, இல்லை ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஓகேயா, இல்லை விவசாயம் சார்ந்ததா, இல்லை தொழில்நுட்பம் சார்ந்த இவர்கள் குறிப்பிடுவதா, தொழில்நுட்பம் சார்ந்த சர்வீஸ் செக்டார் போகுதா, இல்லை அதில் ப்ரொடக்ஷன் செக்டார் போகுதா. நிறைய சாதித்தவர்களுடைய கேஸ் ஸ்டடி படிங்க, தோத்தவங்களையும் படிக்கணும். இப்போ நான் சொல்லலை, அது நிறைய பேர் இருக்கும். அதில் நிறைய வந்து என்னது தொழில் அப்படிங்கிறது, இப்போ 3வது 4வது நாள்லேருந்து எதை ஆரம்பிக்கிறேன், ஆண்டர்பிரனர்ஷிப் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட். யூ ஓன்ட் கெட் எனி ரெட் கார்பெட் வெல்கம் அப்படின்னு இருக்கும். ரெட் கார்பெட் சிவப்பு கம்பள விரிப்பு வரவேற்பு கிடைக்கும். ராகுல் பகாஜ் மாதிரி தைரியமாக பேச முடியும், இந்தியாவினுடைய ஹோம் மினிஸ்டரை பார்த்து பேச முடியும். ஏன்னா அவர்லாம் சாதனையாளர். இப்போ நீங்கள் 24-25 ட்ரம்ப் வருகிறார், யார் யார் எந்தெந்த தொழில் நிபுணர்கள் இந்தியாவிலிருந்து கலந்துக்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க ஒவ்வொருத்தரையும் பின்னாடி போய் பாருங்கள். ஆண்டர்பிரனருக்கு அதுதான் பார்க்கணும். வளர் தொழில் அப்படிங்கிற ஒரு தமிழ் மேகசின் வருது, வாங்கி படிங்க, படிச்சுட்டே இருங்க, என்றைக்காவது ஒரு ஐடியா உங்களுக்கு உதிக்கும். வளர் VALER VALER.IN அப்படிங்கிற வந்து வலைத்தளம் இருக்குது, அவங்களுக்குள்ளே தான். இல்லை தொழில்நுட்பம் சார்ந்த நிறைய மேகசின் இருக்குது, இவங்ககிட்டையும் கேட்கலாம், அவங்க நிறைய சொல்லுவாங்க. ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ்னால் அதுக்கான தொழில்நுட்பம் இருக்குது. இல்லை தொழில்நுட்பம் சார்ந்தது அப்படின்னா அது வந்து எல்லா மனிதர்களுக்கும் புரியும்படியாக முதல்ல எங்கே தான் வந்து சேரும் அப்படின்னா வயர்டு மேகசின் WIRED மேகசினில் வரும். போய் பாருங்கள், டெக்னாலஜி டுடே அண்ட் டுமாரோ அடித்து பாருங்கள், அதில் நிறைய யூடியூப் வீடியோஸ் வரும். ஃபிஃபி லீ அப்படிங்கிற ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரை பற்றி தெரியாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒருத்தருக்கு பேசுகிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறான். ஏன்னா ஒரு பெண்மணி, ஒரு சைனா பெண்மணி வந்து ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர், கூகுளில் பணியாற்றியவர், வந்துகிட்டே இருப்பார் ஃப்ரீலான்ஸ், நான் வருவே வேலை பார்ப்பேன். கடந்த 30 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொபோட்டிக்ஸ், அந்த வயர்டு மேகசினுடைய எடிட்டர் நிக்கோலஸ் தாம்சன் அப்படிங்கிறது தொழில்நுட்பம் சார்ந்த மிகப்பெரிய தரவுகளை பதிவு செய்ததுக்காக சும்மா போ, உடனே ஒரே நாளில் படிக்கிறதா, எவ்வளோ கட்டுரைகள் வந்துகிட்ருக்கு.
இது படித்து கொண்டே இருந்தால்தான் அப்போ ஒவ்வொரு பொருளையும் அணுகும்போது தான் நம்மக்கிட்ட நம்ம வளங்களை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பது தெரியும். ஆக மாணவர்களே, இங்கே அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் வருக வருவென்று கூறிக்கொள்கிறேன் உங்களுடைய சார்பாக. அதற்கு முன்பு இந்த டிரான்சிஷனில் மனித குலத்தில் சாப்பாடு அப்படியே கிடைச்ச உடனே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் வேக வைக்காமல். ஒரு நெருப்பை வந்து சமைப்பதற்கு பயன்படுத்தலான்னு கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன அந்த வந்து என்ன உணவு ஒன்று நேரம் குறைஞ்சது அப்படிங்கிறான். இதையும் ஒரு வரலாற்று ஆசிரியர் தான் பதிவு செய்கிறார். ஒரு சாப்பாடு என்னென்னா 5 மணி நேரம், 6 மணி நேரம், இப்போ காலையில் என்ன 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு வந்துடும். ஒரு உணவை சமைத்து அது வந்து என்ன இது நான் வெஜிடேரியனாலும் சரி வெஜிடேரியன் சமைத்து சாப்பிடும்போது குறைவான நேரங்களில் வந்து உணவு உண்ண முடிந்தது. அப்போ அதிக நேரம் வந்து செயலுக்கு பயன்படுத்த முடிந்தது. இப்போ இந்த வரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரொபோட்டிக்ஸ் இந்த தொழில்நுட்பமானது 15 மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு வேலையினுடைய நேரத்தை மிகப்பெரிய அளவில் மிச்சப்படுத்தும். மிகப்பெரிய அளவில் வந்து என்ன இப்போ ஹியூமன் ரிசோர்ஸஸ் தேவையில்லை, அப்போ நீ வேற வேலையை நோக்கி நகர்ந்து செல் அப்படிங்குது. அப்போ அதுதான் திரும்ப அரசு முன்வைச்சிக்கிட்டே இருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னா, இப்படிப்பட்ட இளைஞர்கள் இதே பணியை தொடர்ந்து பணியாற்ற முடியாது. அப்போ வந்து நான் ரிச் இஸ் குளோரியஸ் ஜி ஜின்பிங் கூறியது போல என்னது ரிச்னஸ் கையில் பணம் இருந்தால் தான் கொண்டாட்டம், ரிச் இஸ் குளோரியஸ் அப்படிங்கிற திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. சைனா அப்படி கொண்டாடுவதற்கும் அப்படிப்பட்ட பிரம்மாண்டங்களை நிகழ்த்துவதற்கும் என்ன அப்படின்னா அவன்கிட்ட பணம் இருக்கு. அப்போ இந்தியா போன்ற நாடுகள் இல்லையா அப்படின்னா இங்கேயும் இருக்கும். அப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு அப்போ இந்த தொழில்நுட்பத்தையும் உள்வாங்கி கொண்டு நம்ம பாரம்பரிய அறிவையும் அறிவியல் பூர்வமாக மீட்டெடுக்க வேண்டும். அப்போ நம்ம வந்து என்னது செல்ஃப் ரிலையன்ஸ் சுயசார்புடையவர்களாக மாறுவதற்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வளங்களை இந்த தொழில்நுட்பங்களோடு இணைத்து எப்படி சந்தைப்படுத்துவது என்பதை யோசிக்க வேண்டும். மாணவர்களே, அடுத்தபடியாக நீங்கள் கருத்துரை வழங்குவதற்காக பேராசிரியர் வரலாற்றுத்துறை பேராசிரியர் மதுரவீரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இவ்விழாவிற்கு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற வேதியியல் துறையின் தலைவர் முனைவர் ராஜசேகர் சார் அவர்களே, சென்னையிலிருந்து வருகை தந்து இங்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக பல்வேறு செய்திகளை உங்களிடம் கூறி பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற உயர்திரு தங்கராஜ சார் அவர்களே, விஜயலட்சுமி மேடம் அவர்களே, பொன்லக்ஷ்மி மேடம் அவர்களே, சுபேயா சார் அவர்களே, பலவேசம் சார் அவர்களே, அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நமது கல்லூரியினுடைய வரலாற்றில் தொடர்ந்து கருத்தரங்கு இப்படி கருத்தரங்கு ஒரு லைப்ரரி சயின்ஸ்லேருந்து ஒரு லைப்ரரி டிபார்ட்லேருந்து பல துறை சார்ந்த கருத்தரங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற பாலசுந்தர் சார் டாக்டர் பாலசுந்தர் சார் அவர்களுக்கு எவ்வளவு வேணாலும் நன்றி சொல்லலாம். தயவு செய்து உங்களுடைய கரகோஷத்தை எழுப்பி கரவொலியை எழுப்பி அவர்களுக்கு நன்றி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல் இங்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ்துறை சார்ந்த பேராசிரியர் கவிதா மேடம் அவர்களையும் மற்றும் அனைவரையும் வரவேற்று மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றேன். அன்பு செல்வங்களே, பாரதியார் தேசிய கவியா, புரட்சி கவியா, அல்ல நாட்டுக்காக போராடியவரா அந்த பாரதியார் என்பதை சிந்திக்கின்ற வேளையில்தான் அந்த பாரதி அழகாக சொல்கின்றான், விண்ணை அளப்போன்னு சொன்னார், கடல் மீனை அளப்போன்னு சொன்னார், சந்திர மண்டலத்தை கண்டு தெளிவோன்னு சொன்னான் அந்த பாரதி. அதே பாரதி தான் சொல்கின்றான், தனி நபருக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோன்னு சொன்னான் அந்த பாரதி. அந்த பாரதி மீண்டும் சொல்கின்றான், சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவையும் குழந்தைங்க சேர்ப்பேன்னு சொன்னார் அந்த பாரதி. ஏன் பாரதி இதை பேசுகிறாரு, எதற்காக சிந்திக்கிறார், தேசிய விடுதலைக்காக பாடுபட்டார், போராடினார், எழுதினார், எழுத்துப் பணியை செஞ்சார், பேசினார். அதே பாரதி
வங்கத்தில் இருக்கும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம்னு சொன்னான். அந்த சிந்தனையெல்லாம் நாம் சிந்திக்கின்றோம். மாணவர் சமுதாயம் என்ன செய்யணும்? அப்துல் கலாம் சொல்லுவார், வறுமை தான் நம்மளுடைய மிகப்பெரிய எதிரினும் ஸ்டூடெண்ட் தான் சொன்னது. அந்த வறுமையை நீக்குவதற்காக, அறியாமையை போக்குவதற்காக, வேலை வாய்ப்பின்மையை போக்குவதற்காகத்தான் அந்த பாரதி அதை சிந்தித்தான் அதை சொன்னார். அப்போவே சொல்லியிருக்கார், வங்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டரை எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணும்னு சொன்னார் அந்த பாரதி. அவருடைய சிந்தனையை மாணவ செல்வங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவோர்னா என்ன? மாணவ செல்வங்கள் வேலையை தேடுபவர்களாக இருக்கக்கூடாது, வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த கருத்தரங்கம் இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம். அதே போல் வரலாற்று பேராசிரியராக சில கருத்துக்களை பரிமாறிக்கிறேன். பாரதியோட உற்ற நண்பர் எல்லாருக்குமே தெரியும், வாவு சிதம்பரம் பிள்ளை. அவரை பார்த்தா கூட அவர் கூட ஒரு தொழில் முனைவராக இருந்திருப்பார்னு தோணுது. ஆங்கிலேயர்களுக்கு போட்டியாக மிகப்பெரிய கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கிறார், ஜெயிச்சார், மும்பைக்கு போகிறார், திலகரை சந்திக்கிறார், மிகப்பெரிய கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கிறார். பாரதி கூட அதுக்கு ஐடியா கூட கொடுத்துருப்பாருன்னு தோணுது. ஆனால் அந்த வாவு சிதம்பரமினுடைய வளர்ச்சியை, மக்களுக்கு செய்த அவர் பணியை, ரொம்ப ஜார்ஜ் குறைவு டிக்கெட் ஜார்ஜ், இங்கே வந்து லண்டனுக்கு போகிறது, சாரி ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுன்னா, அதை கூட தாங்கி கொள்ள முடியாதவர்களாக தான் ஆங்கிலேயர் இருந்திருப்பான் போல இருக்கு. அந்த வாவுசிக்கு அவன் கொடுத்த பரிசு என்னான்னு உங்களுக்கு தெரியும், செக்கிலுக்கு வச்சாங்க, ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க அந்த பாரதிக்கு, சாரி அந்த வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு. அதையும் சிந்திக்கின்ற இந்த வேளையில் தான் அன்பு செல்வங்களே, ஒரு துறவி, காவி உடை உடுத்திய துறவி என்ன பெரும்பாலும் துறவினாவே ஆன்மீக வழியில் போயிட்டு இருப்பாங்க, திருக்கோவில்களை கட்டுவாங்க, சமயம் சார்ந்த கருத்துக்களை தான் பேசுவாங்க. சமுதாயத்தை பற்றியோ மக்களை பற்றியோ அவ்வளவு சிந்திக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு துறவி, காவி உடை உடுத்திய துறவி, சரியாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த துறவி 50 ஆண்டு காலமாக மக்களுக்கு பணி செஞ்சாங்க. வறுமையை எதிர்த்து குரல், வேலைவாய்ப்பின்மை எதிர்த்து குரல், என்ன எப்படி செஞ்சாங்க, ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணாங்கிறத நான் உங்கள்கிட்ட பேசணும்னு இப்போ நினைக்கிறேன். ஒரு துறவி, ஒரு சமயத்தை சார்ந்த துறவி, வறுமையை ஒழிப்பதற்கு போர் தொடுத்தாங்கன்னா என்ன மாதிரி ஐடியாவில் அவங்க பண்ணாங்கிறத சொல்லிடுறேன். பசும்பொன் மாவட்டம், பசும்பொன் தேவர் திருமணர் மாவட்டம்னு 1970 சொல்கிறது. இப்போ அந்த மாவட்டத்துக்கு பேர் சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், ரெண்டும் இருக்குது. அந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பின்தங்கிய மாவட்டமாக அப்போ சொல்லுவாங்க, இப்போ சொல்ல மாட்டாங்க. அப்போ அது மாதிரி பேசுறது மழை இருக்காது, மக்கள் சிரமப்படுவாங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தோன்னா இப்போ நீங்கள் இருக்கிற செல்வ செழிப்பு அப்போ கிடையாது, ரொம்ப சிரமம், வேலையும் கிடைக்காது, சாப்பிட்ற உணவே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி ஃப்ரீயாக அரிசி, ஃப்ரீயாக ரைஸ் வாங்கிட்டுருக்கீங்க, இலவசமாக அரிசி கொடுக்குறாங்க, சாப்பிட்றதுக்கு எந்த பிரச்சனையும் இப்போ கிடையாது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஆனால் 40 ஆண்டு காலத்துக்கு முன்பு பார்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு உணவே கிடைக்காது, சிரமமான சூழல் இருந்தது. அப்பொழுது தான் ஒரு துறவி தன்னை ஒரு தொழில் முனைவராக மாற்றிக்கொள்கின்றார். அந்த கருத்தை தான் உங்களிடம் பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். எப்படி தொழில் முனைவராக மாறுவது? மூலதனம் பண்ணணும்னா சிரமம், தோல்வியில் வரலாம், துயரங்கள் வரலாம், கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அதையெல்லாம் தாங்கி முன்னேறக்கூடிய பக்குவத்தை இந்த மாணவ செல்வங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் நிறையா தெரியும், தேர் இஸ் எ பெர்சன் கலீலியோ. கலீலியோ சொன்னது யாரும் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக கிடையாது, உலகம் உருண்டைன்னு சொன்னார் அந்த கலீலியோ. அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனப்பக்குவம் யாரும் கிடையாது, ஆனால் அவர் எடுத்த கொள்கையில் கரெக்டாக இருந்தார், தெளிவாக இருந்தார் அந்த கலீலியோ. வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் உலகம் உருண்டைங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம், ஆனால் அவர் சொன்ன தியரியை யாரும் ஒத்துக்க கிடையாது. அந்த சிந்தனையை நம்ம மனசில் எடுத்துக்கிறோம். ஒரு தொழில் முனைவர் எப்படி இருக்கணும்? கையில் பணம் இருக்காது, இடம் இருக்காது, ஆனால் ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவை நம்ம பெற்று இங்கே பெறுகின்ற சிந்தனையை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத அந்த மாணவ செல்வங்கள் என்றும் சிந்திக்க வேண்டும். எந்த அறிவியலாளர்களும் எந்த தொழில் முனைவர்களும் முழுசுமாக எடுத்தவொடனே ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பல துன்பங்கள் துயரங்களை கடந்து தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உங்களுக்கே தெரியும், மரம், ஆப்பிள் மரம், ஆப்பிள் மரத்தை பார்க்குறோம்,
பார்த்தோன்னா பழம் சகப்பாக இருக்கா, பச்சையாக இருக்கா, புளிப்பாக இருக்கா, இனிப்பாக இருக்கா, இந்த கருத்து எப்படி பழத்தை பறிப்பது அப்படி தான் நம்ம சிந்திப்போம். ஆனால் ஒருத்தன் தனியாக சிந்திச்சான், இந்த மரம் ஏன் இந்த பழம் ஏன் கீழே விழுதுன்னு சிந்திச்சான். அதனால தான் ஒரு புதிய கொள்கையை கோட்பாடு உருவாக்கப்படுகின்றது. என்ன கோட்பாடு அது? புவியீர்ப்பு கொள்கையை கொடுக்கிறார், இந்த உலகத்திற்கு கொடு தருகின்றார். அதையும் சிந்திக்கின்றோம். ஒளிக்கு முன்னால் உட்காந்துருக்கோம், வெளிச்சத்துக்கு முன்னால் உட்காந்துருக்கோம், ஃபேனுக்கு முன்னால் உட்காந்துருக்கோம். இதை பார்த்தா யாருடைய சிந்தனை ஞாபகத்துக்கு வரும்? எடிசனுடைய சிந்தனை ஞாபகத்துக்கு வரும். எடிசன் ஈஸியாக கண்டுபிடிக்கல, ரொம்ப சிரமப்பட்டிருக்கார். வாழ்க்கையில் தோல்விகள், துயரம் நிறைந்த வாழ்க்கை, நூற்றுக்கணக்கான முறை தோல்வியே சிந்தித்தவர் தான் அந்த எடிசன், தாமஸ் அல்வா எடிசன். இரவு 12 மணி தோல்வியே தொடர்ந்து தோல்வி. 12 மணிக்கு தன் மனைவியோடு பெட்ரூமில் இருக்கார். பெட்ரூமில் லைட்டை சுவிட்சை ஆன் பண்ணுறார், லைட் எரியுது, சந்தோஷம். இப்போ தான் கண்டுபிடிக்கிறார் மின்சாரத்தை. கண்டுபிடிச்சதுக்கு பின்னால் மனைவி எழுப்பு சொல்கிறார், லைட் எரியுது பாருன்னு சொல்கிறார். மின்சாரத்தை கண்டுபிடிச்ச பாருங்கிறார். எந்திரிச்ச மனைவி கண்ணு கூசுது, காலையில் பார்ப்போம் படுன்னு படுக்க சொல்கிறாங்க, லைட்டை பார்க்கல. ஸோ எதுக்கு சொல்கிறேன், இதை பேசுகின்றேன், மனைவி கூட ஆர்வப்படுத்தலை, தொடர்ச்சியான தோல்வி. ஆனால் அந்த எடிசனுடைய அந்த கண்டுபிடிப்பு தான் இன்று உலகம் முழுவதும் ஒளிமயமாக இருப்பதற்கு, தொழிற்சாலைகள் பெருகுவதற்கு காரணமாக இருக்கின்றது என்பதை நன்கு நீங்கள் உணர வேண்டும். எதற்காக சொல்கிறேன், நம்முடைய சக்தி இல்லைன்னு நினைக்க விடாது, எதையும் செய்ய இயலாதுன்னு நினைக்க விடாது, எதையும் செய்ய முடியும். தெர் இஸ் நோ இம்பாசிபிள் லைக் த கான்செப்ட் ஆல் த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ஷுட் ஹேவ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டு யுவர் அகடாமிக் லைஃப் என்பதை தெளிவாக சொல்லி அந்த துறவியை பற்றி சொன்னேன். துறவி என்ன பண்ணாங்க, எப்படி தொழில் முன்னேறாக மாறினாங்க? வறுமை தலை விரித்து ஆடுது. எங்கே? சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்தில். ஸோ அவங்க எப்படி ஒரு துறவி எப்படி தொழில் முறையாக ஆக முடியும்? படிக்கலையே, தொழில் படிப்பு படிக்கலையே, தமிழ் தான் தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், திருமுறை தெரியும், திருக்குறள் தெரியும். அந்த துறவி எப்படி தொழிலை ஆரம்பிக்க முடியும்? எப்படி வறுமையை போக்க முடியும்? எப்படி வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும்? எப்படி பெண்களை தொழில் முனைவராக ஆக்க முடியும்? அந்த சிந்தனையை தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இப்பொழுது அன்பு செல்வங்களே, கிராமம், 4000 பேர் வாழ்கின்ற கிராமம், அந்த கிராமத்தினுடைய வளத்தை பயன்படுத்தி அந்த தொழிற்சாலைகளை ஆரம்பித்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்தாங்க. அந்த ஊரில் குன்றக்குடி, நேமம், கொரட்டி, அங்கே உள்ள இளைஞர்கள்ட்ட வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களே இங்கே கிடையாது. வீட்டுக்கு ஒருவருக்கு கண்டிப்பாக வேலை கொடுத்தாங்க, வறுமையை ஒழித்தாங்க. அதை எப்படி ஒழித்தார்கள்? அங்கே இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தினாங்க, வங்கிகளில் கடனை வாங்கினாங்க, கூட்டுறவுகளின் அடிப்படையில் சமத்துவ சமுதாயத்தை ஏற்படுத்தினாங்க. சமத்துவ சமுதாயங்கிறது பொருள் பதிந்த வார்த்தை, அதை பேச பெய்யல, அது இப்போ டைம் கிடையாது. உதாரணமாக ஒரு தொழில் நிறுவனம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி, மூலதனங்களை பயன்படுத்தி, ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்கள்ல, அதை பயன்படுத்தி தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க. என்ன பொருள் அங்கே உற்பத்தி பண்ணாங்கன்னா, உணவுப் பொருள்கள், பிரெட்லேருந்து ஆரம்பிச்சு ரொட்டிகள் பல வகைகளை பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய தானிய பொருள் ஆரம்பித்து, கடலை, எள்ளு ஆரம்பித்து, எண்ணெய் தயார் பண்ணுறது, ஸ்கூலுக்கு வேண்டிய சாக்பீஸை தயார் பண்ணுறது, ஸ்கூலுக்கு வேண்டிய நோட்டு பொருளை தயார் பண்ணுறது, ஸ்லேட்டு தயார் பண்ணுறது, பழங்களை பக்குவப்படுத்துறது, ஊறுகாய் தயார் பண்ணுறது. ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து பழங்களை உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு சின்ன கிராமம், குக்கிராமம், குன்றக்குடினா தெரியாத அப்போ யாருக்கும், இப்போ ஃபேமஸாக மாறி இருக்கு. அந்த தொழில் நிறுவனத்திற்கு பேர் மருது பாண்டியர் கதர் கிராம கூட்டுறவு தொழிற்சங்கம். அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. 60 பெண்களுக்கு அதன் மூலமாக வேலை கிடைத்தது, அதை செஞ்சாங்க. அதுக்கு பேர் மருது பாண்டியர் கதர் கூட்டுறவு கிராம தொழிற்சங்கம். இது ஒன்றும் அடுத்து, அந்த பகுதியில் பெரும்பாலும் முந்திரி அதிகமாக பயிர் பண்ணுவாங்க, முந்திரி மரத்தை அதிகமாக பயிர் பண்ணுவாங்க. அதை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் அங்கே கிடையாது. இப்போ இந்த துறவி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முந்திரி சார்ந்த தொழிற்சாலையை ஆரம்பிப்பதற்கான முயற்சி பண்ணாங்க. அந்த தொழிற்சாலையை ஆரம்பித்தது முழுவதுமாக பெண்கள், 60 பெண்களை சேர்த்து, ஏழை பெண்கள், கல்வி அறிவற்ற பெண்கள், 10வது கூட படிக்காத பெண்களை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு முந்திரி தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க. நேரடியாக 60 பெண்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு. அவங்க தான் அந்த தொழில் நிறுவனத்தினுடைய ஓனர், அவங்க தான் அந்த தொழில் நிறுவனத்தினுடைய லேபர். இப்போ எதுக்கு சொல்கிறேன், தொழில் வேலைவாய்ப்பை பெருக்குவது, வேலைவாய்ப்பை உண்டு பண்ணுறது,
தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கிறது. இந்த பணியை இந்த துறவி செஞ்சாங்க. அந்த தொழில் நிறுவனத்துக்கு பேர் பெரியார் முந்திரி கூட்டுறவு தொழிற்சாலைன்னு பேர். 60 பெண்கள் நேரடியாக வேலை பார்த்தாங்க. 2 ஆண்டுகள் மட்டும்தான் அங்கே இருந்தது. முழுக்க முழுக்க பெண்களால் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொழில் முனைவராக மாறியவர்கள் பெண்கள். அது மட்டும் கிடையாது, அந்த முந்திரி தோளிலிருந்து பெயிண்ட் ஆரம்பி பண்ணலாம். பஸ்ஸுக்கெலாம் அடிக்கூடிய பெயிண்ட், வார்னிஷ்னு சொல்லக்கூடிய பெயிண்ட்டை, அந்த தோளிலேருந்து தயாரிக்கக்கூடிய பெயிண்ட்டையும் அதிலேயே இன்னொரு தொழிலாக ஆரம்பித்தாங்க. அதில் 5 ஆண்களுக்கு வேலை கொடுத்தாங்க. அதையும் இந்த மாணவர் சமுதாயம் சிந்திக்க வேண்டும். எப்படி தொழில் முனைவராக மாறுவது? இருக்கக்கூடிய சார் சொன்னாங்க, வளங்களை பயன்படுத்துவது. அங்கே ஈஸியாக என்ன கிடைக்குதோ, வளங்கள் கிடைக்குதோ, என்ன சோர்ஸ் இருக்கோ, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ, அதை பயன்படுத்தி நாம் தொழில் முனைவராக மாற்றுவது, பலருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பது, நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு உதவுவது. இந்த ஐடியா, இந்த கான்செப்ட் யூ ஷுட் ஹாவ். பணம் பண்ணுறது மட்டும் நம்மளுடைய பணி கிடையாது. சமுதாயத்திற்காக, நாட்டிற்காக டெடிக்கேட்டட் லைஃப் யூ ஷுட் லிவ். அது ஒரு நல்ல குடிமகனுக்குரிய அடையாளமாக கூட இருக்க முடியும். அதே அடிகளார் இன்னொரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறார், பாலித்தீன் கவர். பாலித்தீன் கவரில் அந்த செடிகள்லாம் பண்ணுவாங்க, விதையை போட்டு செடிகள்லாம் முளைக்க வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய தொழிற்சாலை ஆரம்பித்தாங்க. அதன் மூலமாக 50, அது கிராமம், நான் இப்போ எல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒரு சின்ன கிராமம். கிராமத்தில் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் நிறையா இருந்தாங்க. வறுமை இருந்தது, சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்காது. அவ்வளவு பேருக்கும் ஒரு தனி துறவி, ஒரு தனி துறவி, ஒரு தொழில் முனைவராக மாறி எப்படி வேலையை கொடுத்தாங்கிறத நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதே போல் பாலித்தீன் கவர் ஆரம்பிக்கக்கூடிய தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயும் 45 பெண்கள், 15 ஆண்களுக்கு அங்கே வேலை கிடைக்கின்றது. அந்த தொழில் நிறுவனத்துக்கு பேர் நேருஜி பாலித்தீன் தொழிற்சாலைன்னு பேர். அந்த தொழில் நிறுவனம் அந்த கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல் அதே கிராமத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி தொழிற்சாலை நிறைய இருந்தது அந்த ஏரியாவில். ஆனால் அதுக்கு வேண்டிய மூலப்பொருள் அங்கே கிடைக்காது. ஸோ அந்த மூலப்பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில் நிறுவனம் அதே கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த தொழில் நிறுவனத்தில் 40 ஆண்கள் நேரடியாக வேலைப்பட்டனர். வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் நேரடியாக வேலைப்பட்டனர். யார் அங்கே வேலை பார்க்குறாங்களோ அவங்க தான் அந்த இண்டஸ்ட்ரியில் ஓனராகவும் இருந்தாங்க. எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேர் நேருஜி பாரதி பொட்டாசியம் குளோரைடு இண்டஸ்ட்ரீஸ்னு பேர். பாரதி பொட்டாசியம் குளோரைடு இண்டஸ்ட்ரீஸ் பேர். அங்கேயும் கிட்டத்தட்ட 50 நபர்கள் வேலைவாய்ப்பு பெறுறாங்க. அது மட்டுமல்லாது பேட்ரி, இப்போ ஆட்டோவுக்கு காருக்கெல்லாம் பேட்ரிலாம் தயார் பண்ணுவாங்க. அது ஒரு ஈஸியாக பண்ண முடியாது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவ்வளோ தெரியாதுல்ல. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட எங்கே அந்த டெக்னாலஜி கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் கேட்டு வாங்கிடுவாங்க. டெக்னாலஜி அந்த ஸ்கில் தான் இவங்க கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஒரு தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கிறதுனா என்ன வேணுங்க? ஃபஸ்ட்டு ஸ்கில் வேணும், அதை சார்ந்த நாலேஜ் வேணும், அதை சார்ந்த அறிவு வேணும். அதைத்தான் நமது பாலச்சந்தர் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கார். பெரிய பணி. இதை விட பணி எப்படி செய்ய முடியும்? ஒரு நூலகத்துறையினுடைய தலைவராக இருந்து கொண்டு இந்த மாணவ செல்வங்களை தொழில் முனைவராக மாற்றணுங்க ஒரு அயராத தன்னம்பிக்கையோடு ஒரு தனி ஆளாந்து செய்கிறார்ல, அதை விட அச்சீவ்மெண்ட் தெரிசணும்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு மிகப்பெரிய பணியை மத்திய அரசினுடைய அமைச்சகத்தோடு இணைந்து ஒரு தனி இடத்துல இருந்துட்டு செய்கிறாருன்னா அவரை போற்றாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் தான் போற்றணும். நிச்சயம் நீங்கள் தொழில் முனைவராக மாறுவீங்க, பெரிய தொழிலதிபராக மாறுவீங்கிற எந்த கருத்தும் கிடையாது, மாட்டு கருத்து கிடையாது. அதே போல் அறிஞர் அண்ணாவினுடைய பேரில் பேட்டரியை தயார் பண்ணக்கூடிய தொழிற்சாலையும் பண்ணாங்க. அதை அங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸு இதுக்கெல்லாம் வாங்கிக்குவாங்க. அதையும் தாண்டி அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் நிறைய உற்பத்தி பண்ணுவாங்க. தென்னை மரம் நிறைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. தென்னை மரத்தை வளர்ப்பாங்க. தென்னையில் இருக்கக்கூடிய மட்டையை எடுத்து பயன்படுத்துறது தெரியாதவங்களுக்கு. ஸோ அந்த பசுமண் சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இங்கே இருக்கக்கூடிய ஒரு 100 கணக்கான ஊர்களில் தென்னை மட்டையை எடுத்து அதை நாராக பிரிக்கிறது. அது ஒரு தொழில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நாரை எடுத்துட்டு அந்த நாரிலேருந்து கயிறு செய்கிறது. அந்த தொழிற்சாலையும் இந்த அடிகளார் பெருமானுடைய முயற்சியால் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் செய்யப்பட்டது. எங்கெங்கே தொடங்கினாலும் இவங்களுக்கே தெரியாது. அதுன்னு ஒரு குறிப்பு வச்சுருப்பாங்க சார், அந்த துறவி வச்சுருந்தாங்க. சிவகங்கை மாவட்டம் முழுவதும் யாரால் இது துவங்கப்பட்டது, இதுக்கெல்லாம் யார் மூல காரணங்களோட தெரியாமல் ஒரு தொழில் நிறுவனமானது மாவட்டம் முழுவதும் வளர்ந்தது. அங்கே என்ன கிடைக்குது? இங்கே தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய மட்டை தான் என்னவாக இருக்குது, மூலப்பொருளாக இருக்கின்றது. ஆனால் எப்படி தொழில் தொடங்கணும்னு தெரியாது. அவங்களுக்கு வழிகாட்டினாங்க. அந்த சிவகங்கை மாவட்டம் முழுவதும், ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில பகுதிகள், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய பல ஏரியாவில்
தென்னமட்டையில் இருந்து நார் எடுப்பது, தென்னமட்டையில் இருந்து கயிறு தெளிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை எல்லாம் ஆரம்பிப்பதற்கு அந்த துறவி காரணமாக இருந்தார்கள். அது மட்டும் கிடையாது, இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இந்தியாவுடைய பிரதமர், எல்லாருக்கும் தெரியும் அந்த நேரு பெருமான் ஐந்தாண்டு திட்டங்களை கொண்டு வந்தார். அந்த ஐந்தாண்டு திட்டத்தின் மூலமாக பசுமை புரட்சி அடைஞ்சிருப்போம், வெண்மை புரட்சி அடைஞ்சிருப்போம், கிரீன் ரெவல்யூஷன் வி ஹேவ் அட்டைன்ட் லைக் தீஸ் இன் தீஸ் வில்லேஜ். அவங்களும் பண்ணாங்க, ஃபைவ் இயர்ஸ் பிளானை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க, ஐந்தாண்டு திட்டங்கள் முறையாக திட்டம் வர்றது. அதுக்குன்னு திட்டக்குழு ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமையில் சந்தித்து பேசுவாங்க, எல்லா தொழில் முனைவரும் வருவாங்க. என்ன பிரச்சனை இருக்கும், மூலப்பொருட்களை வாங்குறதுல பிரச்சனை இருக்கும், வேறு என்ன பிரச்சனை இருக்கும் சார் சொன்னாங்க, சந்தைப்படுத்தணும். அதுக்கு சரியான ஐடியா நம்ம வி ஷுட் ஹேவ் ஹவு வி கேன் கெட் மார்க்கெட், ஹவு வி கேன் கெட் ரா மெட்டீரியல்ஸ், இது நிறைய நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த குன்றக்குடி கிராமத்தில் திட்டக்குழியின் மூலமாக மழை வளமே இல்லாத அந்த கிராமத்தில் நீர் வளம் வேணும். அதை தான் பாரதி சொன்னான், வங்கத்தில் இருக்கின்ற நீரை இந்தியா முழுவதும் கொண்டு வரணும்னு சொன்னான். அந்த ஐடியாவும் மொதல் வேணும். விவசாயம் சார்ந்த பொருள் நம்ம ஆரம்பிக்கிறோன்னா என்னங்க வேணும், வாட்டர் வேணும். அதைத்தான் அந்த பாரதி அழகாக சொன்னான். இன்றைக்கி ரஜினிகாந்த் கூட அதை முன்னால் சொன்னார், போன ட்ரிப்பு நான் வேணாலும் 100 கோடி பணம் கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் அது எந்த அளவுக்கு மத்திய அரசு பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, இவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஸோ ஒரு விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறதுன்னா நீரின்றி அமையாத உலகம்னு அதான் வள்ளுவன் சொன்னான். விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறதுன்னா நீர் வேணும். இந்தியாவில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய வாட்டரை தென்னிந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும், தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதற்குரிய யுத்துக்களை கூட இந்த மாணவ சமுதாயம், இந்த தொழில் முனைவராக இருக்கின்ற சமுதாயம் ஏன் செய்ய முடியாது, ஏன் செய்ய இயலாது என்பதையும் கேட்டு அந்த அடிகளார் பெருமா குன்றக்குடியில் பசுமை புரட்சிக்கும் வழி பண்ணாங்க. தண்ணி மழையே கிடையாது, எப்படி பண்ண முடியும், கிணறுகளை அமைச்சாங்க, அதற்கான பேங்கில் லோன் எடுத்தாங்க, கிணறுகளை வெட்டி பசுமை புரட்சி அட்டன் பண்ணாங்க. வேலை இல்லாத இளைஞர்கள் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தோட்டத்தில் போய் காய்கறி அமைப்பாங்க. அந்த கிராம மக்கள் வெளியூரில் காய்கறி வாங்குறதே கிடையாது, அனைத்து காய்கறிகளும் குன்றக்குடியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்கே இருக்கக்கூடிய தோட்டத்தில் போய் கூட்டுறவு முறையில் வேலை பார்க்குறது, அனைத்து காய்கறிகளும் அங்கேயே உற்பத்தி பண்ணாங்க. காய்கறி எப்படி உற்பத்தி பண்ணுறதுங்கிற டெக்னாலஜி அந்த ஸ்டூடெண்ட் கரெக்டாக தெரியும், அதையும் பண்ணினாங்க. பசுமை புரட்சி அங்கே செஞ்சாங்க. அதே போல் நீல புரட்சி நம்ம சொல்கிறோம், நீல பிரச்சனை என்ன, மீன் வளர்க்குறதா இருக்குன்னு நினைக்கிறேன். குன்றக்குடியில் மழை பெய்யாத கிராமத்தில் குளத்தில் நீரை தேக்கி ஏரியில் நீரை தேக்கி மீனை வளர்ப்பதற்குள்ள டெக்னாலஜி கற்றுக்கிட்டாங்க, மீனையும் வளர்த்தாங்க, மீனையும் அவங்களால விற்க முடிஞ்சது, விற்பனை பண்ண முடிஞ்சது, அதையும் செஞ்சாங்க. அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்பெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி பிராய்லர் அவ்வளோ அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, இப்போ இருக்கிற மாதிரி முட்டைகளை கிடைச்சின்னு சொல்ல முடியாது, நாட்டுக்கோழி முட்டை தான் கிடைக்கும், சத்துள்ள உணவு கிடைக்காது. ஆனால் குன்றக்குடி கிராமத்தில் கோழி வளர்ப்பதற்கான முறையான பயிற்சி கொடுக்கப்பட்டது, கோழி வளர்த்தும் பணம் சம்பாரித்தாங்க, பொருள் ஈட்டினாங்க, வேலை கொடுத்தாங்க, வேலையும் கிடைத்தது. அதே போல் மாடை வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, இந்த டெக்னாலஜி இது கிராம பொருளாதாரத்தை சார்ந்த திட்டங்கள் இதெல்லாம் அந்த துறவி செஞ்சாங்க. வேலை வாய்ப்பின்மைங்கிறது ஒழிக்கப்பட்டது, அனைவருக்கும் வேலை கிடைச்சிச்சு, சமத்துவ சமுதாயமானதுங்க ஏற்படுத்தப்பட்டது, பல்வேறு இடங்களில் தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தொழில்துறை சார்ந்த சிந்தனைகள், கிராமம் சார்ந்த சிந்தனைகள் ஆரம்பித்தது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க தான் இந்த கல்லூரியை ஆரம்பித்த தாளாளர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்பதை இந்த மாணவ செல்வங்களுக்கு சொல்லிக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றேன், அன்பு செல்வங்களே. ஆகவேதான் அன்றைய பாரத பிரதமர், உலகின் மிக சிறந்த பெண்மணி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்த குன்றக்குடியை பார்த்து இந்தியாவுக்கே இதான் மாடல்னு சொன்னாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் குன்றக்குடியை பின்பற்றி தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. குன்றக்குடி மாதிரி உலகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமங்கள் மாதிரினா வறுமையே இருக்காதுன்னு அந்த அம்மா புகழ்ந்து வச்சாங்க. அங்கேருந்து திட்டக்குழியை அனுப்பினாங்க குன்றக்குடிக்கு. குன்றக்குடியானது இந்தியாவில் ஒரு மாடல் வில்லேஜ்னு அறிவித்தாங்க. ஸோ மாணவ செல்வங்களே, எனக்காக நீங்கள் இங்கே அமர்ந்து எனது உரையை கேட்டமைக்காக என் நெஞ்சார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்து நமது கல்வியின் ஒரு மிக சிறந்த நூலக பாலச்சந்தர் சார் அவர்களை மீண்டும் மீண்டும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி பேராசிரியர் அவர்களே.
பேராசிரியர் கூறிய அதே காரணங்களுக்காகத்தான் குன்றக்குடி மாடல் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் என்று அறிவிக்கப்பட்டு இந்திரா காந்தி அம்மையார் பிரதம மந்திரியாக இருந்தபோது அறிவிக்கப்பட்டது. இதை இந்தியா முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்று கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சிக்கு காரணமாக இருந்த எம்எஸ் சுவாமிநாதன் இந்தியா முழுவதும் எடுத்து சென்றார். நன்றி பேராசிரியர் அவர்களே. அடுத்து நதிகள் இணைப்பு. நதிகள் இணைப்புக்கு யார் நதிகள் இணைப்பை பற்றி யோசித்தாலும் ஜீவன் லீலா பை காக்கா கலையல்கர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது, அது ஒரு பெரிய காந்தியன். இந்திய நதிகளை முகத்துவாரத்தில் அரைத்து எங்கே கடலில் கலக்குதோ அவ்வளவு நதிகளையும் பார்வையிட்டவர், அவ்வளவு நதிகளையும் பார்வையிட்டு அவ்வளவு நதிகளிலும் குளித்து அந்த நதிகளை பற்றி எழுதியிருக்கிறார். இந்திய நதிகள் முழுவதும் சென்று பார்வையிட்டவர். அதை வாசிக்காமல் நதிகள் இணைப்பு சாத்தியமில்லை அப்படிங்கிறது வந்து பல்வேறு அமைப்புகள் கூறிவிட்டது. அதை நம்ம வாசித்து பார்க்க அவருடைய அனுபவங்கள். இந்திய நதிகள் முழுவதும் சென்று பார்த்தவர். ஜீவன் லீலா தமிழ்லேயே கிடைக்குது. காக்கா கலையல்கர் சாகித்ய அகாடமி வெளியீடாக அந்த புத்தகம் வந்திருக்கிறது. விலை மலிவுதான். இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மிஸ்டர் எம் தங்கராஜ், பிளாக் செயின் அண்ட் டேட்டா சயின்ஸ் ப்ரொஃபஷனல் சென்னை அவர்களை பேராசிரியர் மதுரைவன் அவர்கள் கௌரவிப்பார். நினைவு பரிசு வழங்கி தொழில் முனைவோர் பொன்லட்சுமி அவர்களுக்கு விஜயலட்சுமி அவர்கள் சிறப்பு பரிசு வழங்கி கௌரவிப்பார். புரியுது. பலவேசம் பங்கு பலவேசம் அங்கு விலாச ஏஜென்சி வச்சுருக்கீங்களா? பாருங்கள், அவர் வந்து அங்கு விலாச ஏஜென்ட். இந்தியா முழுவதும் பிரத்யோகமாக அடையாளம் காண முடியும். நான் ஃப்ரான்ஸு தான் டொபாக்கோ புகையிலை அடையாளம் காணப்படுகிறது. அதை கண்டெடுத்தவர் ஃப்ரெஞ்சு மேன் நிக்கோட் அப்படிங்கிறவர். இன்றைக்கும் உலகத்தரம் வாய்ந்த புகையிலை உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி விர்ஜீனியா. விர்ஜீனியாவில் விளையக்கூடிய கோல்டன் ப்ரௌன், கோல்டன் நம்ம தங்க கலரில் இருக்கும் அந்த ப்ரௌன் வந்து முழுமையாக பென்சன் அண்ட் ஹெட்ஜஸ் அண்ட் டன்ஹில் அப்படிங்கிற இரண்டு சிகரெட் கம்பெனிகளுக்கு தான் வழங்கப்படுகிறது. அதே தரத்திற்கு இணையான புகையில் இந்தியாவில் தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது. அதுலேயும் அங்கு விலாஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு இவர் ஏஜெண்ட்டு அவர் தான். அவங்க அதுக்கு மட்டும் இல்லை, அவங்க பல்வேறு தொழிலில் வந்து ஆளுமையானவர்கள். அங்கிங்கு இசைக்குழு, பல்வேறு ரகமான மாடுகள் வைத்திருக்கிறாங்க, கால்நடைகள். அவரை கௌரவிக்கும் விதமாக அழைக்கிறோம். மதுரைவீரன் அவர்கள் அவரை கௌரவிப்பார். பலவீசம் அவர்களை அடுத்தபடியாக சுபையா, தொழில் முனைவர் சுபையா அவர்களை கௌரவித்தல். அன்பார்ந்த மாணவர்களை, அடுத்த அமர்வு ஆரம்பமாகிறது. அந்த அமர்வை இங்கு வழங்க இருப்பவர் மிஸ்டர் எம் தங்கராஜ், பிளாக் செயின் அண்ட் டேட்டா சயின்ஸ் ப்ரொஃபஷனல் ஃப்ரம் சென்னை, எக்ஸ்பர்ட் இன் ஹேண்ட்ஸ் ஆன் டேட்டா சயின்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் பிளாக் செயின். நம்ம ஏற்கனவே அதை பார்த்து பார்த்தோம். பிளாக் செயின் அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் லெட்ஜர், அதை பற்றிய தகவல் தொழில்நுட்பங்களை அவர் வழங்குவார். டேட்டா சயின்டிஸ்ட் அட் எஃப்எஸ்எஸ் ஃபைனான்சியல் சாஃப்ட்வேர் அண்டு சிஸ்டம்ஸில் பணியாற்றக்கூடியவர். குளோபல் லீடர் இன் பேமெண்ட் டெக்னாலஜி. அவங்க வந்து பெரிய சர்வதேச அளவில் பணியாற்றக்கூடியவங்க. குளோபல் பேமெண்ட் சிஸ்டம், பண பரிவர்த்தனைகளை சர்வதேச அளவில் நிகழ்த்தக்கூடிய அமைப்பில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். லீடிங் எ பிளாக் செயின் டீம் இன் எஃப்எஸ்எஸ், அவர் தான் டீம் லீடர். ஃபைனலிஸ்ட் ஆன் இன்னோவேட்டிவ் ஷோகேஸ் இன் டிஜிட்டல் பிளாக் செயின், ஹேண்ட்லிங் லார்ஜ் வால்யூம்ஸ் ஆஃப் டேட்டா யூஸிங் எலாஸ்டிக் சர்ச். அந்த இந்த பயோடேட்டாலாம் வாங்கி வச்சுக்கி, இதை வந்து என்னாக அப்படின்னா இது என்னன்னு போய் படிக்கணும். இந்த இவர்கிட்ட பாலச்சந்திரட்டை இருக்கும், இந்த டெர்மினாலஜிஸ் என்ன, இதுக்கு இதில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம என்ன போய் படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் விசுவலைசிங் த்ரோ கிபானா, இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ், கைன் பண்ணி இருக்காங்க.
ரிசர்ச் அண்ட் கேஸ் ஸ்டடிஸ் ஆன் குளோபல் ரெமிட்டன்ஸ் யூஸிங் பிளாக் செயின், P2P ஷேரிங், இதெல்லாம் வந்து க்ரௌடு லெண்டிங், க்ரௌடு ஃபண்டிங், மொத்தமாக பணம் எடுப்புறது, அது பாதுகாப்பாக போய் சேரணும், அந்த மாதிரி நிறைய POW, POS, POI, POS-னா பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறத, பாயிண்ட் ஆஃப் சேல், ஆ ரைட், பப்ளிசிட்டி ரிசர்ச் பேப்பர் ஆன் கான்சென்சஸ், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் இத்தரியம் பிளாக் செயின், இத்தரியம் டாப்ஸ் ஹேவ் இம்ப்ளிமெண்டட் மல்டிசிக் வேலட் ஃபங்க்ஷனாலிட்டி. பேடிஎம்மில் பேடிஎம்மில் ஒரே வேலட் இருக்குது, நான் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இவங்க மல்டிசிக் அப்படின்னா அது டைம் மல்டி சிக்னேச்சர் வேலட், அது பல பேர் அதை பயன்படுத்தலாம் அந்த வேலெட்டு, அதுவும் பாதுகாப்பாக நாங்கள் வந்து பயன்படுத்த, யார் வேணாலும் பயன்படுத்தலாம், கணக்கு வழக்கு சரியாக இருக்குது. வீட்டில் ஒரு 10,000 ரூபா வச்சுருக்குறோம், அம்மா ஒரு பக்கம் எடுக்காரு, இப்போ இன்னொருத்தர் எடுக்கார், தம்பி எடுக்கும், அண்ணன் எடுக்கும், சாயங்காலம் வந்து அப்போ இங்கே வச்சுட்டு போனோடா, ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு சொன்னால் கணக்கு தராது. இது சர்வதேச அளவில் வந்து பிரச்சனை இல்லாமல் பல மில்லியன் டாலரை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இந்த தொழில்நுட்பம் தெரியணும். இப்போ நம்ம ஒரு அப்போ பணிச்சூழலில் ஒரு 500 பேர், 1,000 பேர் இருக்கக்கூடிய பணிச்சூழலில் எப்படி நடத்தணும் அப்படின்னா, இது போன்ற தொழில்நுட்பங்கள் மல்டிசிக் வேலட் ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி இங்கே உரையாற்றுவதற்காக தங்கராஜ் அவர்கள் இருக்கிறார். அதற்கு முன்பாக நன்றி உரை, அதற்கு பின்பு தங்கராஜ் அவர்களுடைய உரை தொடங்கும். 4 நாட்களாக வந்து நமக்கு தொழில்முனை ஒரு பயிற்சி வந்து ரொம்ப சிறப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம வரவேற்பு உரையாற்றிய தலைவர் அவர்கள் பற்றி நமக்கு நிறையவே தெரியும். எந்த துறை தகவல்னாலும் நமக்கு அப்படியே அமுத சுரபி மாதிரி தான். அமுத சுரபி அப்படின்னா இலக்கியம் படிக்கிற மாணவர்கள் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், எடுக்க எடுக்க குறையாது. அதே மாதிரி தான் நம்மளுடைய ராஜசேகரன் ஐயா அவர்கள், எந்த டைம் நீ என்ன விஷயம் கேட்டாலும் அவங்க கிட்ட இருந்து அப்படியே கருத்துக்கள் அப்படியே சுரந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் நமது கல்லூரியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. நமக்கு எல்லா விழாவிலையும் வந்து முக்கிய பங்கு வகித்து எப்படி நடத்தணும் அப்படிங்கிற வழிமுறைகள்லாம் சொல்லி கூடவே இருந்து பயணிக்கிற அவங்களுக்கு வந்து நம்ம முதல்ல நன்றி கடன்பட்டிருக்கோம், நன்றி பாராட்டுகிறோம் ஐயா. அடுத்தபடியாக தலைமை உரையாச்சு நம்மளுடைய மதுரை வீரன் சார். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை சொன்னாங்க. ஏன்னா அவர் வரலாற்றுத்துறை பேராசிரியர் அப்படிங்கிறனால நம்மளுடைய சுவாமிகளை பற்றி, குன்றக்குடிய அடிகளார் வந்து எப்படியெல்லாம் தொழில் முனைவராக செயல்பட்டாங்க, எத்தனை பேர் அதில் பணிபுரிஞ்சாங்க, ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு எப்படி முன்னோடியாக இருந்தாங்க அப்படிங்கிற வரலாற்று கதைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி, ஏன்னா உங்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சார் சொன்னதில் ஒரு கருத்து நீங்கள் எப்பவும் மறக்கக்கூடாது. நாம் போய் யாருக்கிட்டையும் வேலை கேட்கக்கூடாது, நாம் 10 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இந்த பயிற்சி பட்டறையில் கற்றுக்கணும் அப்படிங்கிறதான். ஐயாவுக்கு முதல்ல நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தபடியாக விஜயலட்சுமி மேம், அவங்க வந்து 3 நாளாகவே, அதாவது என்ன அப்படின்னா ஒரு உங்களை பழகிறதுக்கும் சரி, மாணவர்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப இயல்பாக, உனக்கு இது புரியலையா, உனக்கு இது தெரியுதா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சக தோழி மாதிரியே எங்கள் கூட பயணிச்சிட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதிகமான பாராட்டுகளை சொல்லணும். ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய காலத்தில் அவங்களுக்குலாம் நேரம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அவங்க ஒரு மணி நேரமும் பல கோடியை சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி நமக்காக பல மணி நேரங்களை வந்து செலவிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு எளிமையாக சொல்லணும், அவன் புரிஞ்சிக்கணும், நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். அம்மாவிற்கு முதலில் நாம் நன்றி பாராட்டுகிறோம். அடுத்தபடியாக இன்றைய சிறப்பு விருந்தினர் தங்கராஜர் சார். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லி அவங்க ஆரம்பித்தாங்க, நான் படித்தது ஒரு தமிழ் வழி கல்வி தான். ஏன் அப்படின்னா நம்ம கிராமப்புறத்திலிருந்து போகிற பசங்களுக்கு தனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். டிகிரி முடிச்சுட்டு வெளியில் போயிடுவான், எனக்கு தமிழில் தான் படித்தேன், எனக்கு ஆங்கிலம் சரியாக பேச வராது, அவனுக்கு விஷயம் தெரியுது, அது டெக்னாலஜி எப்படி வந்து வெளியில் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தெரியல. அதை போக்கணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிவிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் என்னெல்லாம் இருக்குது, நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தணும், பேங்க் செக்டர்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் நீங்கள் ஃபேஸ்புக்கு என்ன சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறீங்க, அதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறத கூட சொல்லி ரொம்ப அருமையான கருத்துக்கள் நிறைய தகவலை சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னும் சொல்ல காத்துட்ருக்காங்க. அன்னாருக்கு நாம் நன்றி கடன் பாராட்டுகிறோம். அடுத்தபடியாக எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு கிரீட்ட மாதிரி மகுட மாதிரி இருக்கிற நம்மளுடைய பாலசுந்தர் சார் ஐயா, அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அப்படியே ஒரு நொடிக்கு நொடி அவருடைய வேலைகள்லாம் பரபரப்பாக இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும். எப்படியாவது என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத விடாமுயற்சியோடு ரொம்ப கடின உழைப்பு. மாணவர்கள் வந்து நீங்கள் சாருக்கு ஒரு நன்றி அப்படின்னா நம்ம வார்த்தையால் சொல்கிற நன்றி இல்லை. இங்கே 50 பேர் கலந்துக்கிறீங்க, இந்த 50 பேரும் நாளைக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக, பிஸ்னஸ் உமனாக வந்து
நீங்கள் ஒரு மீடியாலேயோ எங்கேயோ ஒரு பேட்டி கொடுக்கும்போது எங்களுடைய கல்லூரியில் எங்களுடைய நூலகர் வந்து எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம செய்கிற நன்றி. வார்த்தைகளில் சொல்கிற நன்றியெலாம் ஒரு விஷயமே இல்லை. அன்னாருக்கும் நாம் நன்றி கடன் பாராட்டுகிறோம். அது மட்டும் இல்லாமல் சார் கூடவே பயணிக்கிற நம்மளுடைய ஆனந்தண்ணன் என்ன சார் எல்லு அப்படின்னா அண்ணன் என்னையாவே வந்து நிற்பாங்க. எல்லா விஷயங்களையுமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து மாடல் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாம் நன்றி பாராட்டுகிறோம். நன்றி. அடுத்த செக்ஷனை வந்து தொடர போகிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி சார். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய், தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.